வணக்கங்க, வெல்கம் டு குக் ரேசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியில திருவியாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா செய்ய போறேங்க. இந்த அல்வா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. 30ல இருந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அல்வா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்யறாங்க. திருநெல்வேலியில வந்து எப்படி இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸோ அதே மாதிரி திருவையாறுல ஆண்டவர் கடை அசோகா அல்வா தான் ஃபேமஸுங்க. அவங்க வந்து இதில் பால்கோவாவும் கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்து செய்வாங்க. நாம் வந்து அதே மெத்தடில் தான் இந்த அல்வாவை செய்ய போகிறோம். அசோகா அல்வா எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு வச்சு தான் இந்த அல்வா செய்ய போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லேசாக செவந்தா போதுங்க, கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு செவந்ததும் எடுத்துடலாம். இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. இதை வந்து 2 டைம் கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாசி பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இந்த ஆறின பருப்பு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தது எடுத்துடலாங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே கடாயிலேயே எடுத்து வச்சுக்க நெய்யிலிருந்து பாதி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மைதா மாவு வந்து நல்ல நெய்யில் வறுபட்டு நல்ல வாசம் வரணுங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதில் அரைச்சி வச்சுக்கிற பாசிப்பருப்பு பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. இது வந்து நெய்யிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்காத கோவா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பால் கடையில் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையில் ஈஸியாக கிடைக்குதுங்க. இந்த மாதிரி கோவாவும் மைதாவும் போட்டு செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக திருவையாறில் கிடைக்கிற அந்த அசோகா அல்வா டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகம் வேணும்னா 1 கப் கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டான்ட்டா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணுங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதம் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கிளறணும்.
இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் அல்வா, திருநெல்வேலி அல்வா, மஸ்கோத் அல்வா, அப்புறம் கேரட்டு, பீட்ரூட், நவப்பழம்ட்டு நிறைய அல்வா வெரைட்டிஸ் போட்டிருக்கோங்க. அது இல்லாமல் மைசூர்பா, ரவா லட்டு அந்த மாதிரி வேறு ஸ்வீட்ஸும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுக்கிற நெய் வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சுங்க. வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்பவே கடாயில் ஒட்டாம நல்லா சுருண்டு வருது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுங்க. நெய் வந்து ஓரமில் விட்டு வரணும், அது வரை கிளறணும். இப்போ பாருங்க, கடாய் ஓரத்தில் நெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு பந்து மாதிரி சுருண்டு வரணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான டேஸ்ட்ல திருவையாறு ஸ்பெஷல் அசோக அல்வா நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.